அன்பார்ந்த பெப்பர் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். 2014 வருஷத்துடைய ஆண்டு பலன் பார்த்துட்டு இருக்கோம். அதில் மகர ராசி அன்பர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். மகர ராசிக்கு 6 இடத்துல குரு பகவான் இருக்கார். 6 குரு இருக்கும்பொழுது இவங்களுக்கு ருண ரோக சத்துரு ஸ்தானம் சொல்லக்கூடிய 6 இடத்துல குரு இருக்கும் பொழுது தேவையற்ற விஷயங்களை ஈடுபடக்கூடாது. குறிப்பாக கடன் வாங்காமல் இருக்கிறது சிறந்த பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் நல்ல கவனம் செலுத்தணும். தேவையில்லாமல் ஒருத்தரை பகைச்சிக்கக்கூடாது. இவங்களுடைய எதிரிகள் உத்தியோகம் தொழில் ரீதியான பகைவர்கள்ட்ட விட்டு கொடுத்து அனுசரணையாக போகும்பொழுது இவங்களுக்கு பிரச்சனைகள் வராமல் பார்த்துக்க முடியும். இந்த குரு வக்ரமாகும் பொழுது மகர ராசிக்கு மிகச்சிறந்த பலன்களை கொடுப்பார். மகர ராசிக்கு 3-12 அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் வக்ரமாகிறது மிகச்சிறந்த அமைப்பு. 6 இடத்துலேருந்து வக்ரமாகும் பொழுது இவங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இவங்களுடைய தந்தை வழி பார்ட்னர் வழி சொத்துக்களில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள்லாம் தெரிந்து கைக்கு வந்து சேரும். அவங்க வந்து மகர ராசி அன்பர்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க, ஆலோசனைகள் வழங்குவாங்க. பிள்ளைகள் இவங்களுக்கு தோள் கொடுத்து உதவுவாங்க, பிள்ளைகளால் சந்தோஷம் ஏற்படும். இப்படியா மகர ராசியில் இருக்கவங்களுக்கு குரு பகவான் 6 இடத்துல இருக்கிறது சுமாரான பலனை கொடுத்தாலும் அவருடைய வக்ர காலம் சிறப்பான பலன்களை கொடுக்கும். அது மாதிரி சனி பகவான் ராசிக்கு 10 இடத்துல இருக்காரு. சனியுடைய சுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய இடங்களில் 10 இடம் இல்லைன்னாலும் கூட ராசியாதிபதி அப்படின்ற முறையில் உச்சம் பெறது மிகச்சிறந்த அமைப்பு. அதுலேயும் ஜீவனஸ்தானம் சொல்லக்கூடிய 10 இடத்துல உச்சம் பெறக்கூடிய தன்மை மகர ராசியில் இருக்கவங்களுக்கு உத்தியோகத்தில் ஸ்திரத்தன்மையை கொடுக்கும். இவங்க இந்த தொழில் தான் நமக்கு, இந்த வேலை தான், இந்த துறையில் தான் நம்ம போகணும், இதுதான் நம்ம லைஃபுக்கு அப்படின்ட்டு தெரிஞ்சிக்கக்கூடிய காலகட்டம் இது. அதே மாதிரியே நீண்ட நாட்களாக டெம்பரவரியாக இருக்கிறவங்க பர்மனண்ட்டாக முயற்சி பண்ணும்போது அதுக்குண்டான விஷயங்கள் எளிதாக நடக்கும். அதே மாதிரி வேலையில் இவங்க அதிக கவனம் செலுத்தி முறையாக அதை பற்றி நிறைய பாடுபட்டு நல்ல விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு கடின உழைப்பு செஞ்சு வேலையில் முன்னுக்கு வருவாங்க. இவங்க இருக்கக்கூடிய துறைகளில் எந்த அளவுக்கு மேலே உயர முடியுமோ அந்த அளவுக்கு வரத்துக்குண்டான முயற்சிகள் எல்லாம் செய்யும் பொழுது கண்டிப்பாக அது இவங்களுக்கு கிடைக்கும். இந்த சனி பகவான் வக்கரமாக இருக்கக்கூடிய காலம், ராசிநாதன்ற முறையில் வக்கரமாகிறதும் பலம் குறைவு. வக்கரமாகும்போது ஒரு வீடு பின்னாடி 9 வீட்டில் இருக்காருன்னு எடுத்துக்கிட்டாலும் அதுவும் வந்து மகர ராசிக்கு வந்து தொய்வான அமைப்பு தான். அதனால் சனி பகவான் வக்ரமாக இருக்கக்கூடிய மார்ச்சிலிருந்து ஜூலை மாதம் வரைக்கும் மகர ராசியில் இருக்கவங்க குறிப்பாக தன்னுடைய தந்தையுடைய பேச்சை கேட்டு நடக்கணும். வயதான தந்தை இருக்கும்போது அவருடைய ஆரோக்கியத்தை நல்ல அக்கறை எடுத்துக்கிட்டு அவரை சந்தோஷப்படுத்தணும். அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் பிரச்சனைகள் வராத அளவுக்கு எச்சரிக்கையாகவும் கவனமாகவும் நடந்துக்கணும். தொலைதூர பிரயாணங்களின் போது சரியான முறையில் சரியான திட்டமிட்டு கரெக்டாக வந்து போய் சேரக்கூடிய அளவுக்கு பார்த்துக்கணும். இதெல்லாம் சனி வக்கர காலங்களில் மகர ராசி அன்பர்கள் செய்ய வேண்டியது. சனி வக்கரம் மகர ராசிக்கு தொய்வை ஏற்படுத்தும். அடுத்தபடியாக ராகு கேது இருக்கக்கூடிய இடங்கள்னு பார்க்கும் பொழுது மகர ராசிக்கு 10 இடத்துல ராகுவும் 4 இடத்துல கேதுவும் இருக்காங்க. அப்போது ஜீவனஸ்தானம் சொல்ல சுகஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்களில் கேந்திரங்களில் அசுபர்கள் பலமாக இருக்கும் பொழுது இவங்களுக்கு வேலையில் ஸ்திரத்தன்மை கிடைக்கும். ஆனால் சனியும் ராகுவும் சேர்ந்து 10 இடத்துல இருக்கிறதுனால இடமாற்றம் ஏற்படும். அது மாதிரி மேலதிகாரிகள் புதிதாக மாறி வந்து கொஞ்சம் இவங்களுக்கு ப்ரெஷர் நிறைய கொடுப்பாங்க. அதையெல்லாம் இவங்க வந்து தாங்கிக்கிட்டு நல்ல பெயர் எடுக்கிறதுக்காக அதிகமாக உழைக்க வேண்டியது இருக்கும், இடமாற்றத்தை தாங்கிக் கொள்ள வேண்டியது இருக்கும். 4 இடத்துல கேது இருக்கும் பொழுது இவங்க தேவையற்ற நட்பு சகவாசம் கெட்ட பழக்கங்கள் போன்ற விஷயத்தெல்லாம் கைவிடணும். அப்படி செய்யும் பொழுது கேது இவங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க. பயிற்சிகள்னு பார்க்கும் பொழுது குரு பயிற்சி, மகர ராசிக்கு 6 இடத்துல குரு இருந்து 7 இடத்துக்கு வரப்போகிறாரு. 6 இடத்துலேருந்து இவங்களுக்கு நிறைய பகை, எல்லாருக்கிட்டையும் கெட்ட பேர், உடல் உபாதை போன்ற விஷயங்கள்லாம் ஏற்படுத்திட்டு இருந்த குரு 7 இடத்துக்கு வந்து உச்சம் பெற்று ராசியை நேரடியாக பார்க்க போகிறாரு.
அப்படி வந்து பார்க்கும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும். இந்த குரு பகவான் மகர ராசிக்கு ராசியை உச்சம் பெற்று பார்க்கக்கூடிய அமைப்பினால நல்ல பெயரையும் புகழையும் வாழ்க்கையில் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுப்பாரு. அதுபோல சனீஸ்வரன் வந்து இந்த ஆண்டு பயிற்சி டிசம்பர் மாதம்தான் ஆகிறாருன்னு போது வருஷம் முழுக்க 10ஆம் இடத்துலேருந்து உத்தியோகத்தில் சிறப்பாக இருக்க வைப்பாரு. ராகு கேது பயிற்சிகள். ராகு 10ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துக்கு வராரு. அப்போது 9ஆம் இடத்துக்கு ராகு வரும்பொழுது தந்தை வழியான விஷயங்களில் கவனம் எடுத்துக்கணும். அப்பாவுடைய ஆரோக்கியம் உடல்நிலையில் கவனம் எடுத்துக்கணும். அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய வேலை ஸ்திர சொத்துக்கள் போன்ற விஷயங்களில் எச்சரிக்கையாக இருக்கணும். அவருடைய சொல்படி கேட்டு நடக்கணும். அப்படி நடக்கும் பொழுது ராகு பயிற்சியாகி 9ஆம் வீட்டுக்கு வரும்போது எந்த பாதகமும் கஷ்டமும் ஏற்படாமல் பார்த்துக்கலாம். அது மாதிரி கேது பகவான் 4ஆம் வீட்டிலிருந்து 3ஆம் வீட்டுக்கு வரப்போகிறாரு. கேது பகவான் 3ஆம் வீட்டுக்கு வரும்பொழுது மகர ராசிக்கு மிகச்சிறந்த யோகங்களை எல்லாம் கொடுப்பாரு. இவங்க தொட்டதெல்லாம் துளங்கும், எடுத்த காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்கும், நல்ல பெயர் புகழ் கிடைக்கும். இதெல்லாம் வந்து கேத்துடைய பயிற்சியில் மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்க போகுது. அடுத்தபடியா இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கோச்சார ரீதியான இப்போ இருக்கக்கூடிய 6ஆம் இட குரு, அதுபோல 4-10 கேது ராகு, அப்புறம் சனி வக்கரம் போன்ற காலங்கள்லாம் வரும்பொழுது தசாபுக்திகள் சிறப்பாக இருக்கும் பொழுது நல்ல பலன்கள் கிடைக்கும், பிரச்சனைகள் ஏற்படாது. மாறாக இவங்களுக்கு ஆகாத திசைகள் நடக்கும் பொழுது இன்னும் கவனமாக இருக்கணும். அப்படி பார்க்கும் பொழுது என்னென்ன திசைகள் நடந்தால் நல்லது? மகர ராசிக்கு ராசிநாதன் சொல்லக்கூடிய சனி திசை நடக்கிறது. ராசிக்கு முழு சுபர்னு சொல்லக்கூடிய சுக்கர திசை நடக்கிறது. பாக்கியாதிபன் சொல்லக்கூடிய புதன் திசை நடக்கிறதெல்லாம் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கக்கூடிய திசைகள். அந்த நேரத்தில் கோச்சார பலன்கள் சுமாராக இருந்தாலும் கூட அதை எளிதில் தாங்கி வெற்றி பெற முடியும். இவங்களுக்கு மகர ராசிக்கு அஷ்டமாதிபன் சொல்லக்கூடிய சூரிய திசை, வரியாதிபன் சொல்லக்கூடிய குரு திசை, இவங்களுக்கு பாதகாதிபன் சொல்லக்கூடிய அங்கார திசைகள் போன்றவை நடக்கும் பொழுது இவங்களுடைய சுயஜாதகத்தை பார்க்கணும். அப்படி பார்க்கும் பொழுது சுயஜாதகத்தில் ராசியாதிபதி லக்னாதிபதி இந்த ஒரு ஜாதகத்துக்கு முழு யோகத்தை கொடுக்கக்கூடிய திரிகோணாதிபதிகள், பலத்தை கொடுக்கக்கூடிய கேந்திராதிபதிகள்லாம் நல்ல நிலைமையில் இருக்கும் பொழுது தசாபுக்தி கோச்சாரம் போன்ற நிலைகள் சுமாராக இருந்தாலும் கூட எல்லாத்தையும் எதிர்த்து வெற்றி பெற்று சாதிக்க முடியும். மகர ராசியில் இருக்கக்கூடிய படிக்கக்கூடிய மாணவர்கள், மகரத்துக்கு அதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவானே 2ஆம் இடம் சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானத்து கும்பத்துக்கும் அதிபதியாக இருந்து உச்சமாக இருக்காரு. அது மாதிரி இவங்க படிப்பில் உச்சம் பெற்று திகழக்கூடிய காலகட்டமாக இது இருக்கும். ஆனால் அதுக்காக இவங்க நிறைய உழைக்க வேண்டியது இருக்கும். இதில் இருக்கக்கூடிய உத்தியோகஸ்தர்கள் அந்த ஸ்தானம் மகர ராசிக்கு நட்பு ஸ்தானமாக வர்றது மட்டும் இல்லாமல் அந்த இடத்துல ராசிநாதன் உச்சம் பெற்று ராகுவோடு இருக்கும் பொழுது உத்தியோகத்தில் பலம் பெற்று பவரான நிலைமைக்கு வர முடியும். தொழில் ரீதியாக பார்க்கும்பொழுது 6ஆம் இடத்து அதிபதி புதன் நட்பாக இருக்காரு. அதே மாதிரி 10ஆம் அதிபதியும் ராசியாதிபதியும் நட்பாக இருக்காங்க. மகர ராசியில் இருக்கவங்க ஒரு தொழில் ஆரம்பிக்கும் பொழுது அந்த தொழிலுக்கு சிறந்த யோகமான நிலைமை கிடைக்கும். அடுத்தடுத்து அதை விரிவுபடுத்தி கொண்டே போகக்கூடிய தன்மைகள்லாம் கிடைக்கும். கடின உழைப்பு பிளஸ் புத்திசாலித்தனம் ரெண்டத்தையுமே இவங்களால் தொழிலில் போட முடியும். அப்படி போடும்பொழுது கடல் கடந்த தொழிலை விரிவுபடுத்தக்கூடிய தன்மை கிடைக்கும். அப்போது சிறு தொழில் பண்ணுறவங்க பெரிய தொழில் பண்ணுறவங்களும் மகர ராசியில் இருக்கவங்க சிறப்பான அளவில் வர முடியும். இந்த 2014ஆம் வருஷத்துக்குண்டான மகர ராசி நேயர்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன அப்படின்னு பார்க்கும் பொழுது ராசிநாதன் சனீஸ்வரனாக இருக்கிறதுனால சனி வாரங்களில் இவங்க கோவிலுக்கு போகிறது. சிவாலயம் போனால் மகேஸ்வரன் சிவனை தியானிக்கிறது, பெருமாள் கோவிலுக்கும் போகலாம். அது மாதிரி மாத நாட்களில் பிரதோஷ நாட்களில் குறிப்பாக இவங்க வந்து விரதம் இருந்து அபிஷேகம் கொடுக்கறது, சனிக்கிழமைகளில் வரக்கூடிய எந்த விசேஷ நாளாக இருந்தாலும் அதில் இவங்க பங்கெடுத்துக்கிட்டு இறைவனை பிரார்த்தனை பண்ணுறது, முடியும்போது திருநள்ளாறுக்கு போயிட்டு வர்றது, அதே மாதிரி பெரிய சிவாலயங்கள் வைணவ தலங்கள்னு சொல்லி குறைஞ்சபட்சம் வருஷத்தில் 3 மாதத்துக்கு ஒரு தடவை சொல்லி 4 முறையாச்சும் போயிட்டு வர்றது, அங்கே 1 நாள் தங்கிட்டு வர்றது,
அப்படி செய்யும் பொழுது மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2014 வருஷம் மிகச்சிறந்த யோகத்தையும் வெற்றியும் சந்தோஷத்தையும் கொடுக்கக்கூடிய வருஷமாக அமையும்.